Hi friends, welcome to Mom Streets. இன்னைக்கு நம்ம Mom Streetsல chicken popcorn KFC style வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஒரு இஞ்சி எடுத்துப்போம். மூணு பல்லு பூண்டு, அப்புறம் வெங்காயத்துல ஒரு ரெண்டு பீஸ். இதை நம்ம அரைச்சி தனியா வச்சுப்போம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு முட்டை, 1 teaspoon சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டும் க்ரஷ்டு பெப்பர், உங்களுக்கு பெப்பர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ 250 gram போன்லெஸ் சிக்கனை நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பேஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதை ஊற வைக்கணும். மினிமம் வந்து 2 hours ஆவது ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஜூஸியாகவும் நம்ம பொரிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ 2 hours அப்புறம் நம்ம அதை கோட் பண்ண தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். 1 cup மைதா, 1/2 cup கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள் 1/2 tablespoon, பூண்டு பொடி 1 teaspoon, சீரகத்தூள் 1 teaspoon, மிளகுத்தூள் 1/2 teaspoon. சிக்கனுக்கு கோட்டிங் பண்ண இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் எடுத்து கோட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைட்லேருந்து எடுத்து நம்ம கோட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே நம்ம சைட்லேருந்து எடுத்து பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு 5-5 pieces நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது. இப்போ நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ரொம்ப நேரம் பொரிக்க வேணாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக KFC சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் KFC சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாம் ஸ்ட்ரீட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.